இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஎஸில் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம், அந்த டேக்ஸ் ஸ்லாப்லேருந்து நம்மளை எப்படி கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா இல்லையா, ஸோ நான் எப்படியெல்லாம் குறைச்சேன், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இங்கே வந்து பை வீக்லி சேலரி வரும். சிலருக்கு மைட் பி மந்த்லி வரலாம், சிலருக்கு வந்து வீக்லி கூட வரலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பை வீக்லி வந்து இங்கே சேலரி வரும். யூஎஸில் நமக்கு மிக முக்கியமாக காசு செலவாகிறதோ இல்லை காசு போகிறது எதுனா பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸில் தான் இருக்கும். நம்ம வாங்குற சம்பளத்தில் பாதி வந்து இங்கே டேக்ஸே கொடுத்துருவோம். ஸோ இங்கே அந்த டேக்ஸ் லாபம் வந்து நம்ம எப்படி குறைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து பே பண்ணக்கூடிய டேக்ஸ் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபெட்ரல் டேக்ஸ் ஆகட்டும், இல்லை சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கேர் டேக்ஸ் ஆகட்டும். நான் இருக்கிறது வந்து டெக்ஸஸில் இருக்கேன், அதனால் எனக்கு ஸ்டேட் டேக்ஸ் வந்து இல்லை. நீங்கள் அதர் ஸ்டேட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடிஷ்னல் ஸ்டேட் டேக்ஸுமே இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து வெகு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுமே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் டேக்ஸ் ஸ்லாபை குறைக்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து 401k, டெஃபினட்டாக வந்து 401k வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இங்கே. இந்த இயர் வந்து 2024க்கு வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா வந்து 24,000 வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் லிமிட்டேஷன்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேலியுமே உங்களோட இதை வந்து 401k வந்து ஆஃப் பண்ணி குறைச்சிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரீ டேக்ஸாக யூஸ் பண்ணணும்னா ப்ரீ டேக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ராத் அப்படி ரெண்டு ஸ்கீம் இருக்குது. நீங்கள் ப்ரீ டேக்ஸ்னால் வந்து நீங்கள் வாங்குகிற உங்கள் சம்பளத்தில் அது டைரெக்டாக நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்களோ அது மைனஸ் ஆகி அதுலேருந்து வந்து டேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரீ டேக்ஸு. ராத் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய டோட்டல் சம்பளத்துலேருந்து டைரெக்டாக வந்து டேக்ஸ் 401k அமௌண்ட் பிடிச்சிருவாங்க. பட் நீங்கள் வந்து மணியை வந்து ரிட்டர்ன் எடுக்கும்போது ராத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான டேக்ஸுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் இனிஷியலாகவே வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. பட் இன் ப்ரீ டேக்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்போது வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் காசு எடுக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் நமக்கு அதுலேருந்து பிடிக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. நான் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் யூஸ் பண்ணேன், அதை வந்து உங்கள் கையில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பட்டுச்சுன்னா வந்து நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஃபைனான்ஷியல் அட்வைஸ் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து என்னோடய டேக்ஸ் லாப் எப்படி குறைச்சேன் அதை தான் உங்கள் கையில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஜென்ரலாக வந்து நான் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர் பேக்கு வந்து $540 $450 வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் வந்து பர் பேக்கு வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா 401k வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலயமா வந்து எனக்கு வந்து ஃபெட்ரல் டேக்ஸ் ஆகட்டும், இல்லை சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி மெடிக்கேர் ஆகட்டும், அது வந்து ஒரு சர்ட்டன் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ப்ரீ டேக்ஸ் எடுத்தனால எனக்கு வந்து என்னென்னா, நான் இனிஷியலாக வந்து என்னோடய டேரக்ட் டோட்டல் சேலரியிலேருந்து அது நான் எவ்வளோ வந்து 401k பே பண்ண போகணும் அது மைனஸ் ஆகி வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து தான் எனக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து நான் மந்த்லி பர் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து $100 $120 வரைக்கும் சேவ் பண்ணேன் பர் பேக்கு. ஸோ நான் அது மட்டும் ஆஃப் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன்னா HSAவும் ஆஃப் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கவங்க $3,500, நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா 7,500 ஸ்லாப் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் HSAவும் ஆஃப் பண்ணி ப்ளஸ் 401k ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப்போட பர்சன்டேஜ் வந்து நிறையவே குறையும். நான் வந்து அதான் அப்போ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் இப்போ பேக்கு வந்து நான் இனிஷியலாக பே பண்ணிகிட்ருந்தது வந்து $550 வந்து டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 410 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $120 அந்த மாதிரி, இல்லை $140 கிட்ட நான் சேவ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டுகெதர் எனக்கு பர் இயரில் வந்து நான் ஆல்மோஸ்ட் $2,800 கிட்ட சேவ் பண்ணியிருந்தேன் இந்த டேக்ஸ் லேபில். நான் எதனால் இப்போ வந்து ப்ரீ டேக்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா, நான் இந்த $2,800 வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மந்த்லி நான் என்னோடய பேஸ்லிப் ஒன்ஸ் இது வரும்போதே நான் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போட்டேன். இங்கே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம், அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது,
ராபின்ஹுட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாஷ்னு இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா இருக்காங்க, வெகு சிலர் இருக்காங்க. நான் இது ரெண்டுத்தில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி நான் ஒரு ஒரு பேலையுமே நான் சேவ் பண்ண அந்த $120 வந்து டேரெக்டாக இப்போ பேக்கு வந்து நான் இது ரெண்டுத்துலேயுமே போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ கண்டினியூஸாக இதை வந்து நான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா $200 நான் ஒரு அடிஷ்னலாக வந்து $50 வந்து போட்டு நான் வந்து ரெகுலராக போட்டுகிட்டே வந்துட்டுருந்தேன். ஸோ இட் ஆல்மோஸ்ட் கிவ்ஸ் மீ அண்ட் நான் வந்து ரொம்ப பெரிய இது ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் போடலை. பேசிக்காக இருக்கக்கூடிய டாப் S&P 500 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15% வந்து இந்த வருஷம் ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இனிஷியலாக வந்து நான் அந்த $2,800 நான் டேக்ஸ் பே சேவ் பண்ணேன் காசை, நான் திருப்பி வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு திருப்பி அதுக்கு ஒரு 10% வந்து நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன். 10-12% ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன். நீ ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் வந்து என்னடா எப்படி எதை எந்த ஸ்டாக்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் வந்து அது ஒரு ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்கும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எந்த மினிமம் 4% வந்தாலும் உங்கள் டேக்ஸுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமல் அந்த அமௌண்ட்டுக்கு திருப்பி நீங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது வந்து சூப்பர் தானே. ஸோ நான் அதில் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பர் பே டேக்ஸ் ஸ்லாப்ல வந்து எனக்கு எவ்வளோ குறைஞ்சதுன்னா 2.8% வந்து டேக்ஸ் ஸ்லாப் குறைஞ்சது. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் $2,700. அந்த $2,700 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதில் எனக்கு வந்து ஒரு 8-12% வச்சுக்கோங்களேன் ஆன் அண்ட் ஆவரேஜ் இதில் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஸோ இந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீ டேக்ஸில் எடுத்தீங்கன்னா, இதுவே நீங்கள் ராத் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான், நீங்கள் ராபின்ஹுட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஸ்டாஷில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி அதர் மோட் ஆஃப் நீங்கள் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே வந்து சர்ட்டன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து சில சேவிங்ஸ் வந்து டிஸ்கவர் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இல்லை அதர் பேங்கிங் பார்த்திங்கன்னா வந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. நீங்கள் வந்து சர்ட்டன் பீரியட் லாக்இன் பீரியட்லேயும் இருக்கலாம், 6 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 7-1 இயர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் 4% கொடுப்பாங்க. ஸோ அதனால் எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு குமுலேட்டிவ் அமௌண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வைக்கிறதுக்கு பதில் ஒரு சர்ட்டன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி நான் சொன்ன இந்த சர்டிஃபைடு டெபாசிட் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களோட மணி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சமாவது க்ரோ ஆகும். ஏன்னா நீங்கள் US பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. நான் வந்த டைமில் வந்து நான் முட்டை ஒரு ட்ரே வந்து ஒன்று வாங்கினேன்னா வந்து இட் காஸ்ட் மீ $1.2. இப்போ அதோட காஸ்ட் வந்து $4.2. இமேஜின் பண்ணிக்கோங்க, இட்ஸ் மோர் தென் 150% எக்ஸ்ட்ரா ஐம் பேயிங் டு இட். நீங்கள் அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய அன்றைக்கி யூஸ் பண்ண அந்த $1 இன்றைக்கி வந்து 75 சென்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுவே $100னா $75 தான் ஆயிருக்கும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனோட விலை வந்து எவ்வளோ மாற்றமாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட மணி அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணுன்னு இருந்தேன். 401k ஆகட்டும், அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி நான் சொன்ன ராபின்ஹுட்டில் ஆகட்டும், ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்டாஷ் ஆகட்டும், அந்த ஸ்டாஷில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி HSI சொல்லியிருந்தேன்ல அந்த HSI ஆகட்டும். ஸோ அதாவது லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இவ்வளோ தான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், இதுலேருந்து உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்ம கையில் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் இருந்தால் நம்ம எது எதில் வந்து சேமிக்கலாம், எது எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணிடாதீங்க. மேக் ஷுர் தேவையானது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் ராகேஷ்.